ஓம் சாந்தி. 10/1/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்படி நீங்கள் அனைவருக்கும் ஆன்மீக உபசரிப்பை செய்ய வேண்டும். குஷியின் சத்துணவை உண்ணுவதோடு பிறரையும் உண்ண வைக்க வேண்டும். இதுவே உண்மையான உபசரிப்பு. கேள்வி: ஞானத்தில் ஆன்மீக ரத்தினங்களை நிரப்புவதற்கான விதி என்ன? அதனால் என்னென்ன பயன்? பதில்: யாருக்காவது ஞானத்தை கூறும்போது அவர்களை ஆத்மா என உணர்ந்து ஞானத்தை கொடுங்கள். இதன் மூலம் ஆன்மீகத்தின் ரத்தினங்கள் நிரம்பிவிடும். இந்த புதிய பழக்கத்தின் மூலம் எவருக்கேனும் ஞானம் கூறினால் அவர்களுக்கு உடனே அம்பு தைத்துவிடும். சரீர உணர்வும் முடிந்து போகும். பிறகு மாயாவின் புயல் அல்லது தீய எண்ணங்களும் எழாது, குற்ற பார்வையும் இருக்காது. ஓம் சாந்தி. ஞானத்தின் மூன்றாவது கண்ணை வழங்கக்கூடியவர் ஆன்மீக தந்தையாவார். குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பாவம் இவ்வுலக மனிதர்கள் அறிவதில்லை. ஏனெனில் அவர்களிடம் ஞானத்தின் மூன்றாவது கண் இல்லை. அதன் மூலம் சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் தான் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். இது ஞானத்தின் சேக்கரினாகும், இனிப்பாகும். ஞானத்தின் ஒரே ஒரு வார்த்தை மன்மனா பவ. இந்த வார்த்தை அனைத்தை விட மிகவும் இனிமையான வார்த்தையாகும். பாபா சொல்கிறார், 21 பிறவிகள் ஆனந்தமாக இருப்பதற்கு இது மிகவும் முக்கியமான சத்துணவாகும். இந்த சத்துணவை, இந்த குஷியை பிறருக்கு ஊட்டிக்கொண்டே இருங்கள். இத்தகைய ஒரு விருந்தோம்பலை எந்த மனிதரும் பிற மனிதர்களுக்கு செய்ய முடியாது. நமக்கு ஒரே ஒரு தந்தை, டீச்சர், உண்மையிலும் உண்மையான சத்குரு அவர்தான். அவர் நம்மை அவருடன் அழைத்து செல்வார். மிகவும் அன்பான தந்தையிடமிருந்து உலக ராஜா பதவி கிடைக்கிறது. இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? பாபா குழந்தைகளுக்கு எளிய வழியை கூறுகிறார். இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே தாமரை மலர் போன்று வாழுங்கள். தொழில் வியாபாரம் செய்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள். இப்போது என்னை நினைவு செய்தால் உங்களது பல பிறவிகளுடைய பாவங்கள் அழிந்து நீங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகிற்கு எஜமானர் ஆவீர்கள். ஆன்மீக குழந்தைகளாய் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். நடைமுறையில் நம்பர் பிரகாரம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. நான் படிப்பில் சிறந்து விலகுகிறேனா என தன்னைத்தான் சோதிக்க வேண்டும். நன்றாக படிக்கின்றேனா இல்லையா என்று தன்னை சோதிக்க வேண்டும். குழந்தைகளே, சேவை செய்யக்கூடியவர்களாக இருங்கள். இவரது ரத்தம் சுகவீனம் ஆகிவிட்டால் கூட இவருள் வந்து முரளியை எழுதுகிறேன். இது ஆன்மீக சேவையாகும். இந்த ஆன்மீக சேவை நீங்களும் செய்யுங்கள். சேவையில் மூழ்கிவிடுங்கள். நான் ஆத்மாக்களையே பார்க்கிறேன். யாரிடமாவது பேசும்பொழுது தன்னை ஆத்மா என்று உணருங்கள். நான் ஆத்மா, இந்த ஆத்மாவிற்கு பாபாவுடைய செய்தி கொடுக்கிறேன் என்று புரிந்து அந்த உணர்வில் இருந்து ஞானத்தை கொடுங்கள். இந்த பழக்கத்தை உறுதியாக்க வேண்டும். என்னை நினைவு செய்தால் என்னை அடையலாம். இப்படி மாமேக்கம் நினைவு செய்தால் உங்களுக்கு சத்கதி கிடைத்துவிடும். மூன்றாம் கண் மூலம்
சகோதரன் சகோதரனை பார்க்க வேண்டும். ஆத்மா ஆத்மாவை பார்க்க வேண்டும். இதுவே பெரிய முயற்சியாகும். அல்லது தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது ஞானத்தின் மூன்றாம் கண்ணின் மூலம் மூன்றாம் கண்ணை காணும் அபியாசம் செய்ய வேண்டும். எப்போதும் ஆத்மாவையே பார்க்க வேண்டும், சரீரத்தை அல்ல. அப்போது விகார எண்ணம் வராது, தீய சங்கல்பங்கள் முடிந்து போகும். இதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டு, கை தட்டல் இரு கரங்களால் ஒலிக்கிறது. எனவே உங்களை பார்த்து எவரேனும் தவறான விஷயங்களை பேசினால் நீங்கள் அமைதியாக இருந்துவிடுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் அடுத்தவரும் அமைதியாகி விடுவார். வரதானம் பிரம்மா பாபாவின் அன்பிற்கு பிரதிபலனாக நடைமுறையில் நிரூபணம் தரக்கூடிய சொந்த தாய் வீட்டு மகனாகவும் தந்தைக்கு சமமானவராகுக. விளக்கம், ஒருவேளை பிரம்மா பாபாவிடம் எங்களுக்கு அதிகமான அன்பு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் என்றால், அன்பினுடைய அடையாளம் யாரிடம் பாபாவின் அன்பு இருக்கிறதோ அவரிடம் அன்பு இருக்க வேண்டும். என்ன காரியத்தை செய்தாலும் செய்வதற்கு முன்பாக, பேசுவதற்கு முன்பாக, எண்ணம் உருவாக்குவதற்கு முன்பாக, இது பிரம்மா பாபாவிற்கு விருப்பமானதா என்று சோதனை செய்யுங்கள். பிரம்மா பாபாவின் விசேஷ தன்மையின் சிறப்பம்சம் என்ன யோசித்தாரோ அதை செய்தார், என்ன சொன்னாரோ அதை செய்தார். எதிர்ப்புகள் வந்தாலும் சதா தனது உயர்ந்த நிலையில் நிறைத்திருந்தார். எனவே அன்பினுடைய நடைமுறை நிரூபணம் கொடுப்பது என்றாலே தந்தையை பின்பற்றி நல்ல குழந்தையாகி பாபாவிற்கு சமமானவர் ஆக வேண்டும். ஸ்லோகன், யாருடைய எண்ணத்திலும் கூட துக்கத்தின் அலைகள் வருவதில்லையோ அவர்கள்தான் பாக்கியசாலியான ஆத்மா. இப்பொழுது அன்பில் மூழ்கியிருக்கும் மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். அதற்கான இந்த பாயிண்டை கேட்கலாம். பரமாத்மாவின் அன்பு அளவிட முடியாத உறுதியானதாக இருக்கிறது. அது அனைவருக்கும் கிடைக்கும். ஆனால் பரமாத்மாவின் அன்பை அடைவதற்கான விதி விடுபட்டவராவது. எந்த அளவிற்கு விடுபட்டவராக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு பரமாத்மாவின் அன்பிற்கு அதிகாரம் இருக்கும். அப்படி விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்கும் ஆத்மாதான் அன்பில் மூழ்கிருக்கும் மனநிலையை அனுபவம் செய்ய முடியும். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.